டமாரா ட்ரைபை மீட் பண்ணலாம். இது வந்து டமாரா பீப்புளோட சேப்பு எறும்பு பியர். வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் நோமர். இன்னைக்கு நம்மளோட நமீபியா சீரீஸ்ல நம்ம வந்து டமாரா லேண்ட் அப்படின்ற ஒரு ஏரியால தாங்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோர்சஸ் வேலை தங்கியிருந்தோம். அந்த ஏரியாலாம் புயல் மழையெல்லாம் அடிச்சு மோசமாக நம்மளை சாத்து சாத்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நேரம் வண்டி எடுத்துகிட்டு ஸ்வாக்கப் கொண்டு வந்தோம். அந்த ஏரியாலையும் செம்ம குளிர், நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல, ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடத்தெல்லாம் தாண்டி இப்போ டமாராண்டுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப சூடான இடங்க நமீபியா இருக்கிற ஏரியாவில். ஸோ அதனால் நேற்று நைட்டு செம்மையான தூக்கம் அந்த டென்ட்டில். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டமாரா லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பேர் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த டமாரா ட்ரைபல் பீப்புளெலாம் வந்து வாழ்கிற இடத்த தான் வந்து நமீபியாவில் டமாரா லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போய் டமாரா ட்ரைபல் பீப்புளை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட விளாக்ஸ்லாம் வந்து நிறைய லொக்கேஷன் பேஸ்டாக இருக்கும், நல்ல நமீபியாவில் செம்மையான லொக்கேஷன் எங்கே இருக்கும் அதெல்லாம் போய் தேடி தேடி வீடியோ எடுத்திருந்தோம். பட் இதுக்கப்புறம் இந்த ரீஜன் ஆஃப் நமீபியாவில் நிறைய ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க. ஸோ நிறைய ட்ரைபை பற்றின வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காம நம்ம வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க போயிட்டு நம்ம டமாரா பீப்புளை மீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ். ஸோ அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டமாரா லிவிங் மியூசியம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து இந்த டமாரா பீப்புளால் தான் வந்து ரன் பண்ணிட்டுருக்கான். இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, பட் இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி So we have to choose one? Yeah. Matisa is hello. Madisa. 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 Kai Ayos, thank you very much, okay? Kai Ayos. Yeah. Now we can proceed. Nepke korata ba korata ba de kade da fa azunu ne ngaboro ka unwa. ஸோ இந்த டமாரா ட்ரைப் விசிட்டில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா அவங்களோட மூலிகைகளை பற்றி நம்மளுக்கு சொல்லித்தரது தான். டமாரா ட்ரைப் எந்தெந்த மூலிகையை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா யானையோட சாணத்தை கலெக்ட் பண்ணி அதை வந்து காய வச்சு உருட்டி வச்சுருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த யானை சாணத்தில் வந்து தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்மளோட மூட்டுக்கு மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அதே யானை சாணத்தை வந்து நெருப்பு ஊட்டி அதுலேருந்து வர புகையை வந்து மோந்தா ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. This is the blacksmith, okay? Yeah, the men, they make this type of weapons. ஸோ இப்போ இந்த டூரில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நோந்து போனோம். இந்த இடம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த பட்டற மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க இங்கே தான் வந்து இந்த ஆயுதம் அதுலாம் வந்து செய்கிறத பற்றி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு நாங்கள் பார்த்தோங்க. அது என்ன அப்படின்னா அந்த மான் கொம்பில் வந்து ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்க. இந்த மான் கொம்பில் வந்து உள்ளே தொலை போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு சின்ன பிளேடு மாதிரி வந்து அயனில் செஞ்சு மேலே மாட்டியிருக்காங்க. இந்த மான் கொம்பு பிளேடை வந்து டமாரா ட்ரைபில் இருக்கிற எல்லா ஆம்பளங்களும் வச்சுருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா அதே பிளேடை அப்படியே வச்சு ஷேவிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதே பிளேடை கொஞ்சம் திருப்பி மரத்தை வெட்டுறதுக்கு சின்ன கிளைகளை வெட்டுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த பிளேடை உருவிட்டாங்க அப்படின்னா அந்த போட்டிருக்கிற தொலையில் வந்து அவங்க வந்து இந்த டொபாக்கோ வச்சு அதிலே வந்து சுருட்டு பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்களாம். அதுக்கும் இதே பொருளை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு யூஸ் இருக்குது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு. இது எல்லாருமே நம்ம ட்ரைபில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இங்கே வந்து அந்த தோல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க போல். வாங்க போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டமாரா பீப்புள் நம்மளுக்கு வந்து அவங்க ஃபயர் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்கள்ட்ட வந்து குச்செல்லாம் இருக்குது, அதை வச்சு ரப் பண்ணி அந்த ஃப்ரிக்ஷன் மூலியமாக ஃபயரை உண்டாக்குறாங்க. அது எப்படி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த ஃபயர் உண்டாக்கும் மரம் வந்து டமாரா ட்ரைபில் ரொம்ப முக்கியமான விஷயமா, அதுவும் ஆம்பளைங்களுக்கு. ஒரு ஆம்பளை வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத டமாரா பீப்புள் இந்த ஃபயரை வச்சு தான் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்களாம். ஒருத்தரால் வந்து ஃபயர் ரெடி பண்ண முடியல இந்த குச்சை வச்சு தானா அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து இந்த ட்ரைபில் யாருமே வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. Go, 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 go.
Haris. Sound Haris. You can never smell. Ke ba de yome danago. This is the traditional beer. We collect it from. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கோப்பையில இருக்குறது என்ன அப்படினா இந்த டமாரா ட்ரைப் பீப்பிள் வந்து காட்டுக்குள்ள போயிடு சேப் எறும்புகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அத வந்து பதப்படுத்தி அதுல இருந்து பியர் செஞ்சு குடிக்குறாங்க. அத தான் இப்ப நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? The Trinidad Ashmen beans are going to collect from them and we put it in the calabash. Okay. The first day it's just like a juice, mm-hmm. but then the last day it's already drunk, and if you drink this one you will speak the language, okay? Hey guys, so நம்ம டமாரா ட்ரைபை பார்த்து திரும்பி வந்தாச்சு. செம்மையா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ இது கதை சொல்ற நேரம். இது ஒரு பெரிய கதையா இருக்க போகுது. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த கதையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு ட்ரைபை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம், ஹிஸ்ட்ரி, அவங்க இப்போ எப்படிலாம் இருக்காங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் இந்த கதை. டமாரா பீப்புள் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜென்ரலாக ட்ரைபை பற்றி நான் லைக் நமீபியாவில் இருக்கிற ட்ரைபை பற்றி நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போ வந்து நமீபியாவில் நிறைய ட்ரைபுகள் இருந்தாலும் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு மூணு ட்ரைப் தான் வந்து இன்னமும் தன்னோட கல்ச்சர் வழிஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டமாரா ட்ரைபு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஹிம்பா ட்ரைப் இருக்காங்க, அவங்கள வந்து பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது வந்து சாண்ட் ட்ரைபு. இந்த சாண்ட் ட்ரைப் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் நமீபியா இந்த ரீஜன்ஸில் வாழ்ந்த ட்ரைப்புன்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு நானும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் தேடிட்டுருக்கேனால அவங்கள பார்க்க முடியுமான்னு தெரில. ஒருவேளை நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னா அவங்க கூட அந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம வந்து கதைக்கு போவோம். இந்த டமாரா ட்ரைப் வந்து பிரிடாமினெட்டாக அந்த டமாரா லேண்ட் இந்த இடத்துல வாழ்ந்தவங்க தான் இந்த டமாரா ட்ரைப்பு. அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா நேராக காட்டுக்குள்ளே போவாங்க, வந்து அனிமல்ஸை ஹன்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அனிமலை வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கு மிச்சம் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை வந்து ட்ரெஸ்ஸாக அவங்க போட்டுக்கிறது தான் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை. இப்போ நீங்கள் டமாரா ட்ரைப்பை வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுத்திருக்கிற அந்த தோலை வந்து விமன்லாம் வந்து மேலே மேலாடையாகவும் கீழாடையாகவும், அப்புறம் ஆம்பளைங்க வந்து வெறும் கீழாடையாக மட்டும் அணிஞ்சிருக்கிறவங்க தான் வந்து இந்த டமாரா ட்ரைப். அவங்கள பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த தோல் பேஸ் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவங்க தான் வந்து டமாரா நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க அந்தமாரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை முறை இதாங்க, காட்டுக்குள்ளே போகிறதும் அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸை கொள்றதும் அதை பேஸ் பண்ணி வாழ்கிறதும் இதுதான். இவங்களுக்கு வந்து வெளிலேருந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து காசு, இது எந்த தேவைகளும் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க ட்ரைபு ஏன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இடத்துல வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அவங்களோட ஆயுதத்தெல்லாம் வந்து காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய மெடிசினல் செடியெலாம் வச்சுருக்காங்க, அதை பற்றிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் அவங்க சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நமீபியா வந்து நிறைய காடாக தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க, இவங்க எல்லோரும் காட்டுக்குள்ளே போவாங்க, அதை பேஸ் பண்ணி வாழ்வாங்க, எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ நமீபியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா நமீபியாவில் இருக்கிற முக்காவாசி இடத்த வந்து நேச்சர் கன்சர்வன்சி ரீஜனாக அறிவிச்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க வாழ்ந்துட்டுருக்கிற இடமும் அந்த நேச்சர் கன்சர்வன்சி ரீஜனுக்குள்ளே தான் வருது. இந்த ரீஜனுக்குள்ளே யாருமே வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறதான் நமீபியன் கவர்மெண்ட்டோட பெரிய ரூல். ஸோ இவங்க வாழ்க்கையே இந்த வேட்டையாடுதலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே செய்ய முடியாதப்போ இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பல காலங்கள் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது அப்போ தான் வந்து இந்த ட்ரைபை சேர்ந்த ஒரு தலைவர் ஒருத்தவர் வந்து நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர் வேல்யூஸை வந்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பிப்போம், அது மூலிமா காசை சம்பாதிப்போம், அந்த காசை வச்சு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த ஐடியாவுக்கு பேஸ் பண்ணி ஆரம்பிச்சுப்பட்ட இடத்த தான் நம்ம வந்து இப்போ விசிட் பண்ணோம். அதுக்கு பேர் தான் அந்த டமாரா லிவிங் மியூசியம். ஸோ இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லுவாங்க, டான்ஸ் பண்ணி காமிப்பாங்க, அவங்க எப்படிலாம் பாட்டு பாடுவாங்க எல்லாத்தையும் காமிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட இந்த விசிட்க்கு வந்து 190 நமீபியன் டாலர் வந்து நம்ம காசு கட்டியிருக்கோம். ஸோ இந்த 190 நமீபியன் டாலர் இல்லாமல் அவங்க அப்புறம் நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அதை நம்மள்ட்ட விற்க ட்ரை பண்ணுவாங்க. இது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், அவங்க யாரும் நம்மளை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வாங்கி வரணும்னு சொல்லி இந்த 190 நமீபியன் டாலரோட முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்கள்ட்டேருந்து வாங்குகிற நம்ம இந்த காசு, அதுக்கப்புறம் அந்த 7 இயர்லேருந்து அவங்க வாங்கிக்கிற காசு, இது எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடைகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான மீட்டு, அதுக்கப்புறம் ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இவங்களோட வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இதனால தான் ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே போயிட்டு ஹன்ட் பண்ணி வாழ்க்கை முறை நடத்திட்டு இருந்த அந்த மக்கள் வந்து இப்போது நமக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லிவிங் மியூசியம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கதை தான் காரணம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க அனிமல்லாம் ஹர்ட் பண்ணல, இப்போ இந்த வைல்ட் லைஃப்லாம் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் என்னோடய உள்ளுணர்வில் வந்து பாருங்கள், அந்த ரூல் வந்து கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிடுச்சு. ஒரு காலத்தில் யாரையுமே வந்து சாராமல் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போது நமக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் ஷோ சொல்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரு காசு சம்பாதிக்கத்தனை வழியாக இருக்குது. அது ஒரு பக்கமாக பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு, ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நமீபியன் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா
இந்த டமாரா பீப்புள், சான் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து ஹிம்பா பீப்புள், இவங்க எல்லாருமே வந்து காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது என்ன தான் நேச்சர் கன்சர்வன்சியாக இருந்தாலும் இதுவும் ஒரு விதமான காடு தான். இப்போ நாளைக்கு ஒரு டமாரா லிவ் வில்லேஜ் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு காட்டு விலங்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்தோடனே இவங்களால் சுட்டுக் கொள்ளக்கூட முடியாதான், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேச்சர் கன்சர்வன்சி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்தமாரி எங்கள் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த பிளேஸில் வந்து இந்த அனிமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, எங்களால் வந்து இதை சமாளிக்க முடியல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சில ஆட்கள் அமுச்சு விட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆமாம் இது கரெக்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கிரவுண்ட் ஆஃபீஸர்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வைல்டு அனிமலை அவங்க கொல்ல முடியுமா, அவ்வளோ ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஒருவேளை அவங்க கொன்னதுக்கப்புறமும் அந்த வைல்டு அனிமல்கிட்டருந்து வர மீட்டை விற்று அந்த அமௌண்ட்டும் வந்து கவர்மெண்ட்டுக்கே போய் சேர்ற மாதிரி இவங்க ரூல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒருவேளை இப்போ நாளைக்கு ஒரு டமாரா ட்ரைபில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அனிமலை கொண்டுட்டாங்க, அது தெரிஞ்சிருச்சு வெளியில் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, அவங்க வந்து மாட்டிப்பாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளே சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வைல்ட் லைஃப்ல பாதுகாக்குதான். ஹே காய்ஸ், நம்ம டமாரா ட்ரைபை பார்த்துட்டு வந்தாச்சு. இதோட இந்த விலாகை நம்ம முடிக்க போகிறோம். அவங்களோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த விலாகை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த விலாகில் ஒருத்தர் வந்து நீல கலர் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் நீல கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு தலையில் தொப்பி போட்டு குறுக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருந்திருப்பார். அவர் யார் அப்படின்னா, நாங்கள் வந்து டமாரா லேண்டை என்டர் பண்ணுறப்ப எனக்கு வந்து லிஃப்ட் கொடுங்க, இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, என் வில்லேஜுக்கு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் ஃபேமிலியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டார். என்ன தான் தெரியாத இடம், தெரியாத ஆள், ஆள் லிஃப்ட் கொடுத்து எங்கேயோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் அவர் கேட்கறத பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அதனால் அவரையும் தூக்கி வண்டியில் போட்டு நேராக நம்ம இந்த ட்ரிப்பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரிப் முடிய போகிற நேரத்தில் எங்கள் வில்லேஜுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் இன்வைட் பண்ணார். அவங்க வில்லேஜுக்கு போய் என்னெல்லாம் நடந்துச்சு, நான் இதில் மாட்டிக்கிட்டேன்னா அங்கே என்னென்ன விஷயம்லாம் நான் பார்த்தேன், இது எல்லாத்தையும் உங்ககூட நான் அடுத்த ப்ளாகில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் தமிழ் நோமாக். சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் டைம். பீஸ் அவுட். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000-6000 வருஷம் பழசாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது.